ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்க்கு இன்னைக்கு புதுசாக ஒரு அப்டேட்டுங்க. ஸ்கோடா ராபிட் எலகன்ஸ் டாப் அண்ட் மாடல் ஒன்று வந்திருக்குது. 2013 மாடல், சிங்கிள் ஓனருங்க, டீசல் வண்டி, டிடிஐ இன்ஜினுங்க. வண்டி தெளிவான வண்டி. இன்னைக்கு நம்ம கிட்ட அப்டேட் வந்திருக்குது. டைரக்ட் ஆர்சி ஓனர் கிட்டேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் கம்பெனி மெயின்டெனன்ஸில் அப் டு டேட் இன்னைக்கு வரையும் கம்பெனி மெயின்டெனன்ஸில் இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம்னா, வண்டியில் இன்டீரியரில் என்னென்ன வருது அப்படின்னா, ஏர்பேக் வந்துடும், ஏபிஎஸ், பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். மியூசிக் சிஸ்டம் எல்லாமே கம்பெனி மியூசிக் சிஸ்டம். ஏசி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொண்ட ஒரு ஏசியும் வந்துடும். எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். அலாய் வீல்ஸ் வந்துடும். நாலு டயருமே பார்த்தீங்கன்னா நியூ கண்டிஷனுங்க. நாலு டயருமே நியூவாக இருக்குது. ஸ்டெப்புனையும் நல்ல கண்டிஷனில் இருக்குது, அதுவும் நியூ கண்டிஷன் தான். வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் 1 இயர் கரண்ட்டில் இருக்குங்க. அதாவது ஒரு போன மாதம் போட்டிருக்காங்க, இன்னும் ஒரு 11 மந்த்து கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட்டுமே ஒரு அல்டிமேட்டடாக இன்றைக்கி வந்து நம்ம அந்த வண்டிக்கு ரேட்டு குவாட் பண்ண போகிறோம். வேறு லெவலில் வண்டியும் இருக்கும், ரேட்டும் அற்புதமான ஒரு ரேட்டாக இருக்கும். இந்த வண்டியோட ரிவ்யூ வந்து நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகிறதுக்கு எங்களுடைய எம்என் கார் சார்பாக வாழ்த்துக்கள். வாங்க நம்ம வண்டியோட அவுட்லுக் பார்ப்போம். இப்போ வண்டி வந்து ஒரு தரமான வண்டிங்க. ஓவரால் நீட்டாக ஒரு ஒரிஜினாலிட்டியாக ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கும். வண்டியில் எந்த விதமான ஸ்க்ராச்சஸ் டச்சப் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக ஒரிஜினாலிட்டி தான், எல்லாமே ஒரிஜினலுங்க. தெளிவாக இருக்கும் வண்டி. நம்ம எம்என் கார்ஸ் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா டிவிஎஸ் கார்னருங்க. புதுக்கோட்டையில் டிவிஎஸ் கார்னர்லேருந்து மறுப்புணி ரோடுன்னு சொல்லுவாங்க, மேட்டுப்பட்டி ரோடுங்க இந்த ரோடு. இந்த ரோட்டில் தான் இருக்குது. ஒரு 200 மீட்டர் தான் டிவிஎஸ் கார்னர்லேருந்து நம்மளோட எம்என் கார்ஸ் வந்து 200 மீட்ரு தான். டயரோட பாயிண்ட் இப்போ லைவில் பாருங்கள், ரொம்ப ஒரு அருமையான கண்டிஷனுங்க. எல்லா டயருமே இதே கண்டிஷனில் தான் இருக்குது. அந்த மாதிரி இந்த டேஞ்சரில் மட்டும் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த சைடுமே இருக்கும். மற்றபடி இந்த பேக் பம்பரில் சில ஸ்க்ராச்சஸ் இருக்குது, 1-2 ஸ்க்ராச்சஸ் இருக்குது. இந்த இடமும் லைட்டாக டேமேஜாக இருக்குது. இது மட்டும்தான் வண்டியில் டேமேஜ்னு சொல்லிட்டு, வண்டியில் உள்ள மைனஸ் இது மட்டும்தான். மற்றபடி நீங்கள் பார்க்குற எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான வண்டிங்க. அருமையான ஒரு மெயின்டெனன்ஸில் தெளிவாக பக்காவாக வச்சுருக்காங்க வண்டி. வண்டியோட 4 டயரையுமே நம்ம காட்டிகிட்டு இருக்கோம், 1x1 பாருங்கள். வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா TN07BU6465ங்க. ஃபேன்சி நம்பர், நம்பருமே ஃபேன்சி நம்பரு. இது ஒரு டைரக்ட் ஆர்சி ஓனர் வெஹிக்கிள். இப்போ ரெண்டு மூணு பேர் கை மாறி பேர் மாற்றாமல் ஓட்டியிருப்பாங்க ஒரு சில இடத்துல, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இது டைரெக்டாக நம்ம அந்த ஆர்சியில் இருக்கிறவங்க அதே ஓனர்கிட்டேருந்து நம்ம டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த வண்டி. ஒரு தெளிவான கம்பெனி மெயின்டெனன்ஸில் உள்ள வண்டிங்க. வண்டியோட இன்டீரியர் நம்ம பார்ப்போம் வாங்க. ஒரு அருமையான ஒரு வண்டி. நம்ம கண்டிப்பாக அந்த வண்டிக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டடாக நம்ம வந்து இந்த வண்டியை வந்து நம்ம சொல்லலாம். ஒரு தெளிவாக அருமையாக இருக்கும். வண்டியில் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க. பவர் விண்டோ சுவிட்சஸ் எல்லாமே வந்துடும். இது அட்ஜஸ்டபுள் எலக்ட்ரானிக் சைட் மிரர்ஸ் வந்துடும். ஏர்பேக் எல்லாமே வந்துடுங்க. 2 ஏர்பேக் வந்துடும் மெயினாக. நம்ம வண்டியில் வந்து பல லட்சங்கள் கொடுத்து வாங்குகிறோம் வண்டி. அப்போ வந்து ஏர்பேக்ஸ் இதெல்லாமே வந்து காமனாக வந்துடும். இருந்தாலும் இந்த ஏர்பேக் வந்து ப்ராப்பராக வேலை பார்க்கணும், வேலை செய்யணும். இன்கேஸ் நம்ம போகிற இடத்துல ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒன்று ஆயிடுது, அப்போ ஏர்பேக் ஓப்பன் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த சீட் பெல்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கணுங்க. கண்டிப்பாக அந்த சீட் பெல்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோன்னா, இப்போ நான் டிரைவரு, நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கையில் என் சைடு உள்ள ஏர்பேக் ஓப்பன் ஆகும், அந்த சைடு உள்ள ஏர்பேக் ஓப்பன் ஆகாது. இப்போ இங்கே உட்காந்துருக்கிறவங்களும் அதே சீட் பெல்ட் அவங்க போட்டால் தான் இங்கே ஆள் இருக்குன்றத அது வந்து ஒரு சென்சார் வந்து அதை வந்து ஒரு மெசேஜாக பண்ணும், அந்த சுவிட்ச் ஆன் ஆகும். ஸோ அங்கே இருக்கிறவங்களும் சீட் பெல்ட் போட்டிருந்தா மட்டும்தான் ஏர்பேக் ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக ஏர்பேக் இருக்கிற வண்டிலையும் சரி இல்லாத வண்டிலையும் சரி பயணம் பண்ணுறவங்க தயவு செய்து சீட் பெல்ட்டை கட்டாயமாக அணிஞ்சிருங்க. நம்ம உயிருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, போலீஸுக்காக பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. அவங்களும் நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை அனைவரும் யூஸ் பண்ணுங்க. இப்போ வண்டியோட இன்டீரியர் டீட்டெயில் பார்ப்போம் வாங்க. வண்டி ஓவரால் ஓடி இருக்கிற கிலோமீட்டரையும் இப்போ நம்ம லைவ்ல காட்டுறோம். 129,540 கிலோமீட்டருங்க. கம்பெனி சர்வீஸில் இருக்கு. வண்டியில் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம், ஸ்கோடா மியூசிக் சிஸ்டம்ங்க. சூப்பராக இருக்கும் வண்டி, செட் எல்லாமே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். எஃபெக்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட்டு, டேஷ்போர்டு எல்லாமே நீட்டாக இருக்கும், தெளிவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சென்சார் வந்துடுங்க. இது அட்டாச், எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க ரிவர்ஸ் சென்சாரு.
அது போல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொண்ட ஏசி வந்துடுங்க. நம்ம உள்ளே இருக்கிறவங்க டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அதுவாக ஏறி இறங்கக்கூடிய ஒரு கண்ட்ரோலர் உள்ள ஒரு ஏசியோட கண்ட்ரோல் வந்துடும். ஃப்ரெண்டில் டேஷ்போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புது லுக்கில் இருக்குங்க, நீட்டாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரிக்குள்ள புக் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க, ஜென்யூனாக கொடுத்துருக்காங்க. எதுவுமே ஒரு மிஸ்ஸிங்கோ எதுவும் கிடையாது. ஸ்கோடாவோட இது பேட்டரியோட வாரண்டி கார்டு முதற்கொண்டு இந்த வண்டியில் எல்லாமே பக்காவாக கிளியராக இருக்குது. சிங்கிள் ஹேண்டடுங்க, சிங்கிள் ஓனர். ஸோ தெளிவாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. சீட் கவர் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஜென்யூனாக இருக்கும். ஒரிஜினல் சீட் கவர் தான், கம்பெனிலேயே வந்த சீட் கவர் தான். ரொம்ப தெளிவாக ஜென்யூனாக இருக்கும். இன்டீரியர்லாம் வேறு மாதிரி தாறுமாறாக இருக்குங்க. அந்த ஸ்கோடா லோகோவுக்கே ஒரு தனி வேல்யூங்க. அந்த வண்டியில் ஏறி உட்கார்ந்தோன்னா அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ரியர் வியூ பார்ப்போம் வாங்க. ரியர் சீட்டுமே நீட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்பேசஸாக இருக்கும், நல்ல ஒரு லாங் டிரைவுக்குலாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியரில் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஏசி வென்ட்டுங்க. பின்னாடியும் ஈஸியாக வேகமாக கூலிங் வர்றதுக்காக இந்த வென்ட்டு, ரெண்டு வென்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரெஸ்ட் வந்துடுங்க. இதில் இப்போ ரெண்டு பேர் உட்காந்து போகிற மாதிரி இருந்தால் இந்த சைடு ஒருத்தவங்க அந்த சைடு ஒருத்தவங்க ரெண்டு பேரும் இதில் கை வச்சுக்கலாம். இல்லை மூணு பேர் போனோம் அப்படின்னா இதை லாக் பண்ணிட்டோம்னா மூணு பேர் தாராளமாக உட்காந்து போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு வண்டிங்க. இப்போ ரியரில் நம்ம பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவாக ஒரு சென்சார் சுவிட்சு தான் கொடுத்துருக்காங்க. இது தாங்க சென்சார் சுவிட்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வாங்க பார்ப்போம். ரியரில் எல்லாமே ஒரு அல்டிமேட்டடுங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை நம்ம எந்த விதத்துலையுமே குறை சொல்ல முடியாது. ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பேசஸ் எல்லாமே நல்லா அருமையாக இருக்கும். கை எட்டாத அளவுக்கு அவ்வளோ ஒரு லாங்காக ஒரு நல்ல ஒரு ஸ்பேசஸாக நிறைய லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். அதே போல் நம்ம ஸ்டெப்னி வீல் பார்க்குறோம். ஸ்டெப்னி, அதுக்குள்ளே டூல்ஸ் எல்லாமே இதில் பக்காவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் எய்டு கிட்டுங்க, அது கூட அப்படியே இருக்குது. இன்னும் அது அன்யூஸ்டு தான், ஓப்பன்லாம் பண்ணலை. எல்லாமே அப்படியே இருக்குது, எல்லாமே தெளிவாக ஒரு டோட்டல் கிட் அப்படியே இருக்குது. வண்டி வாங்குறப்போ என்னென்ன இருக்குமோ அது அத்தனையும் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஜின் ரூம் பார்ப்போம். இன்ஜினே நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்க முடியலனாலும் வீடியோவில் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஒரு டிசைட் பண்ணுங்கள். இப்போ இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்ஜின் இப்போ ஸ்டார்டிங்கில் தாங்க இருக்குது. ஒரு இன்ஜினோட அந்த ஒரு லுக்கை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது. எந்த இடத்துலையும் ஒரு ஆயில் கசிவோ இல்லை வேறு எந்த விதமான லீக்கோ எந்த விதமான ரிப்பேர் ஒர்க் பார்த்ததுக்கான ஒரு அடையாளங்களோ எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்கோடாவை பொறுத்தவரையும் நம்ம இன்ஜினோட லைஃப் அந்த கிலோமீட்டர் லைஃப்னு சொல்லிட்டு பார்த்துட்டோன்னா ஒரு 3.5-4 லட்சம் கிலோமீட்டர் வரையும் எந்த விதமான வேலையுமே வைக்காது. நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலை வைக்காது. இன்னைக்கு வரையும் இந்த வண்டி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி இருக்குங்க. வாங்கிட்டு போகிறவங்களும் கண்டிப்பாக இதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும் வண்டி. வண்டியோட இன்ஜின் நாய்ஸை நான் உங்களுக்கு பக்கத்தில் மைக்கு வச்சு காட்டுறேன், அதையும் கேளுங்க. ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு நாய்ஸுங்க. அது ஒரு டீசல் இன்ஜின் இந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு கிளாரிட்டியான ஒரு இன்ஜின் நாய்ஸ் வந்து வேற எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக ஒரு சில இடத்துல இருக்கலாம், நீங்கள் பாருங்கள். இருந்தாலும் நம்மளோட குவாலிட்டியும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இப்போ பேனட்டை மூடியாச்சுங்க, எந்த விதமான இன்ஜின் நாய்ஸுமே வெளியே கேட்கல. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட்டுங்க 2013 சிங்கிள் ஓனர், ஃபுல் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. கம்பெனி ரெக்கார்டில் உள்ள ஒரு வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் 410,000 ரூபாங்க. நம்ம நெகோஷியேட் பண்ணி இன்னும் கம்மியாக தான் தரப்போகிறோம் இந்த வண்டியை. ஆல்ரெடி நான் ஒரு ஃபியட் ஃபுண்டோ போட்டிருந்தேங்க, நேத்தோ முந்தா நேத்தோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ என்றைக்கு வருதுன்னு தெரியல, அதனால் நேத்தோ முந்தா நேத்தோ சொல்லிக்கிறேன். அந்த வண்டி வந்து ஆக்சுவலாக போட்டு ஒரு 3 or 4 hours வந்து நம்ம சோல்டு பண்ணிட்டோம். அந்த வண்டிக்காக யாரும் கால் பண்ண வேணாம். இந்த வண்டியுமே இப்போ நம்ம போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக அந்த வண்டிக்குன்னு நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் எனக்கு கிட்டே கால் பண்ணி ஒரு டீட்டெயில் கேட்டுட்டு அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்டு கிளம்பி வாங்க. கண்டிப்பாக அந்த வண்டியை நீங்கள் உங்கள் சொந்த வண்டியை ஆக்கிக்கலாம்.
வண்டி ஒரு அருமையான கண்டிஷன்ல இருக்குங்க, நீட்டா இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.